ஹாய் ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி மாம் ஹாப்பி பேபி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் உமா தீபக். வாங்க நம்ம இன்னைக்கு டாபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்னென்னா, நிறையா பேர் அவங்க லைஃப்பில் நீங்கள் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்கங்க. வாங்க என்னன்னு பார்ப்போமா? என்ன விசேஷம்? ஏதாச்சும் விசேஷம் இருக்கா? குட் நியூஸ் எதுவும் இருக்கா? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா? எத்தனை மாதம்? இன்னும் ப்ரெக்னெண்ட் ஆகலையா? கல்யாணம் எத்தனை மாதம் ஆச்சு? எதுவும் பிளானிங்கில் இருக்கீங்களா? இப்படிலாம் கேட்கும்போது என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டாலே, விசேஷம்னாலே நமக்கு கடுப்பாகிற அளவுக்கு க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்கங்க. பட் இதுக்கெல்லாம் நம்ம டென்ஷனாகவோ கடுப்பாகவோ டிப்ரெஷனாகவோ ஃபீல் பண்ணவே கூடாதுங்க. நம்மளோட லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இந்த மாதிரி ஏதாச்சும் க்வெஸ்சன்ஸ் கேட்டுகிட்டே தாங்க இருப்பாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், நமக்கு என்ன இது புதுசா? நீங்கள் படித்து முடித்த உடனே, என்ன இன்னும் வேலைக்கு போகலையா? இன்னும் கல்யாணம் பண்ணலையா? உன் வயசு எத்தனை ஆச்சு? இன்னுமா கல்யாணம் பண்ணலை? அடுத்து கல்யாணம் ஆகிட்டா என்ன? இன்னும் குழந்தை பெற்றுக்கலையா? அப்படியே குழந்தை உண்டானாலும் என்ன? டெலிவரியில் சி செக்ஷனா சிசேரியனா? நார்மல் டெலிவரி இல்லையா? குழந்தைக்கு பால் கொடுக்குறீங்களா இல்லையா? பால் இல்லையா? குழந்தை உட்காந்துட்டானா? நின்றுட்டானா? தாவிட்டானா? இன்னுமா நடக்கலை? இன்னுமா குழந்தை பேசலை? குழந்தைக்கு பேச சொல்லி கொடுக்குறீங்களா இல்லையா? என்ன குழந்தை இவ்வளோ சேட்டை பண்ணுறான்? என்ன குழந்தைய வளர்த்துருக்கீங்க? இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்மளை க்வெஸ்சன்ஸ் கேட்க ஆளுங்க இருந்துக்கிட்டே தாங்க இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம நினச்சா ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தால் லைஃப் ஃபுல்லாக நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கணும். ஏன் கவலைப்படுறீங்க? கவலைப்படாதீங்க, அது நடக்கிறது கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நல்லபடியாக நடக்குங்க. நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு உங்கள் மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு உங்கள் எண்ணம் போல் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாலே ஒவ்வொரு விஷயமும் ஆட்டோமேட்டிக்காக நல்லதே நடக்குங்க. நம்ம இப்படிலாம் ஃபீல் பண்ணாதான் நம்ம லைஃபே டிஸ்டர்ப்ட் ஆகும். இப்படி ஒருத்தவங்க கேட்டுட்டாங்க அப்படின்றதுக்காக டிப்ரெஸ்டாகி உட்காந்தாலும் அதுவே நம்ம உடம்பு ஹெல்த்தெல்லாம் அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். ஸோ இதெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. இப்படிலாம் கேட்குறாங்களே அப்படின்றதுக்காகவும் குழந்தை பெற்றுக்காதீங்க. உங்களுக்காக தோணணும், நமக்கு ஒரு குழந்தை வேணும், அவங்கள நம்ம நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் குழந்தை பெற்றுக்கோங்க. அம்மா கேட்குறாங்க, மாமனார் மாமியார் கேட்குறாங்க, இப்படி மற்றவங்க கேட்குறாங்க அப்படின்றதுக்காக கண்டிப்பாக நீங்கள் குழந்தைய பெற்றுக்கணும்னு நினைக்காதீங்க. எதுவுமே உங்களுக்காக நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அது மனசு சந்தோஷமாக மன நிறைவோடு இருக்கும். கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். நல்லபடியாக நீங்கள் உங்கள் குழந்தையும் வளர்க்க முடியுங்க. ஸோ எப்போவுமே மற்றவங்க கேட்குறாங்கன்றதுக்காக எதையுமே டிசைட் பண்ணாதீங்க. மற்றவங்க கேட்குறத நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் நம்ம மைண்டை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். சரி ஓகே, இது எல்லோரும் கேட்குற கேள்வி தானே, இது நேச்சுரல் தான் அப்படின்னு நம்ம அந்த இடத்த விட்டு அவங்கள பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு கடந்து போயிட்டோம் அப்படின்னா நமக்கு அது பெரிய விஷயமாகவே தெரியாது. நமக்கு ஒரு நாள் நமக்காக தோணும் போது நம்மளுக்கே எல்லா விஷயமும் கரெக்டாக நடக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருந்தால் நம்ம லைஃப்பில் நம்ம பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க. பட் இன்னொன்று நான் முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் ஃப்யூச்சரில் இல்லை நீங்கள் அடுத்து வேறு யாருக்கும் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்கக்கூடாது அப்படின்றத மைண்டில் ஏற்றிக்கோங்க. நம்ம யாருக்கிட்டேயும் போய் என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, குழந்தை இருக்காங்களா, என்னென்ன வேலைக்கு போகலையா, என்ன கல்யாணம் பண்ணலையா, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நம்ம கவலைப்பட்டோமே கஷ்டப்பட்டோமே நம்ம கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நம்ம யாருக்கும் இந்த மாதிரி கேட்கக்கூடாது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நம்ம மைண்டை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் கொஞ்சம் மாறும். இந்த வீடியோவை இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்குறவங்க பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது நீங்கள் அனுபவித்து பார்க்கும்போது தான் தெரியும். ஏதாச்சும் விசேஷமா கண்டிப்பாக நீங்கள் அவங்களோட க்ளோஸாக இருந்தால் அவங்களே உங்ககிட்ட வந்து சொல்ல தான் போகிறாங்க. அதையே நீங்கள் அவங்கள்ட்ட இப்படிலாம் கேட்டு கஷ்டப்படுத்துறீங்க. ஸோ ப்ளீஸ் அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபீல் பண்ணவங்களும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம யாரையும் இந்த மாதிரி கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்றதையும் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் நல்லா இருந்தால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் நல்லா வச்சுக்கோங்க. எப்போவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.